சவுதியில் பனைமரம் பாருங்க, கிளகலையா வந்திருக்கு, நொங்கு இருக்கு, ஆச்சரியம் தான் அதெல்லாம். எப்படி இருக்கு பாருங்க. ராத்து ஓரத்தில் இருக்கு. போயிட்டே இருக்கு ஆறு, மலையிலேருந்து வர்ற ஆறு டோட்டலாக அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் எங்கேயோ ஓரத்தில் இருக்கிற ஒரு பனைமரம் பாருங்கள், கிளகலையா. ஆனால் தண்ணி அடிச்சுட்டு வந்து அது வரைக்கும் அங்கே பாருங்கள், அந்த மரத்தில் மேலே ஒட்டியிருக்கு பாருங்கள். இது ராத்து வெள்ளம், சவுதியில் இவ்வளோ பெரிய ஆறு இருக்குங்கிறதே பெரிய சந்தேகம் தான். தண்ணி ஓடுமான்னு டவுட்டில் இருந்தது, பாருங்கள் தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பாருங்கள், இது மழைக்காலத்தில் ஓடுற ஒரு ஆறு தான், மழை வரும்போது அதிகமாக வர்ற ஒரு ஆறு தான். ஆனால் இந்த ஆற்றோட கரையில் பாருங்கள், பனைமரம் எல்லாமே கிளகலையாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் இறங்கி பயணம் போயிட்டுருந்தேன், இதை பார்த்தோன்னே அப்படியே நின்று இறங்கி இந்த பனைமரத்தை கண்டிப்பாக பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள், பனைமரம் கிளைக்கலையாக இருக்கிறது நான் இங்கே தான் பார்க்குறேன். ஆனால் எல்லா பனைமரமுமே ரெட்டக்கலையாக தான் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பாருங்கள், கரை எங்கேயுமே இந்த இது பனைமரம் போட்டிருக்காங்க, பனை விதை இருக்குது. ஆனால் எல்லாமே ரெண்டு ரெண்டு கிளை தான், எவ்வளோ தூரம் போனாலும் அப்படியே தான் இருக்கும் போல் இருக்கு பாருங்க. அந்த கரையும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கரையும் போகுது, அதுவும் பனைமரம் தான். இந்த கரை எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரெட்டை பனைமரம் தான் இருக்குது, அது ஒரே மரத்தில் ரெண்டு கிளையோடு இருக்கிற பனைமரம் தான் நிறையா இருக்குது. இது ஒரு ஆறு தான், ஆனால் மழை காலத்தில் வர்ற வெள்ளம் வரும்போது மட்டும்தான் இதில் தண்ணி வரும். ஆனால் இதனோட கரையில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் அந்த பனைமரத்தை ஊனி வச்சுருக்குறாங்க. அந்த பனைமரம் எல்லாமே ரெண்டு கிளையோடு இருக்குது, அதுதான் ஆச்சரியம் பாருங்கள்.